எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மணி சேவிங் கான்செப்ட் தாங்க பாக்க போறோம் ஸோ இதை வந்து நம்ம மணி சேவிங் சேலஞ்சுனே சொல்லலாம் ஸோ இப்போ இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம எப்படி பண்ணணும் எவ்வளோ ரூபாய் வந்து நம்ம சேமிக்கணும் ஸோ எவ்வளோ ரூபாய் நம்ம வந்து சேமித்தா நமக்கு மிகப்பெரிய தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சூப்பரான மணி சேவிங் சேலஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் காசு வந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே நம்ம வந்து காசு சேர்த்து வைக்கிறத நிறுத்த மாட்டோம் அப்படி தான் சொல்லுவனும் அது மணி சேவிங் சேலஞ்ச்னா என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா ஆமாங்க நம்ம சின்ன வயசுல சேர்த்துருப்போம் இல்லையா ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா நாலு ரூபான்னு சொல்லிட்டு நம்ம ஒண்டியல்ல சேர்த்துட்ருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வர குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேர்க்க போகிறோம் அது நமக்கு எவ்வளோ பெரிய தொகையாக வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்ரெண்டு வாரம் இருக்குங்க ஸோ ஒரு வருடங்கிறது ரெண்டு வாரம் இருக்குது இந்த ரெண்டு வாரத்தில் தான் நம்ம வந்து காசு சேர்த்து வைக்க போகிறோம் ஸோ சேலரி வந்து நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ எவ்வளோ ரூபா சேமித்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் நூறுரூபா வந்து சேமித்து வைக்கணுங்க ஒரு வாரத்தில் ஆறு நாள் வந்து நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் இல்லையா ஸோ நம்ம ஆறு நாள் மட்டும்தான் சேர்த்து வைக்க போகிறோம் ஏழாவது நாள் வந்து நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றத எடுத்து கவுண்ட் பண்ணி வைக்க போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வாரம் நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த சைடு நம்ம சேவிங்ஸ்ன்னு போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வாரத்தில் ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேர்த்து வைக்கிறேன் தென் செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேர்த்து வைக்கணும் தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேர்த்து வைக்கணும் ஃபோர்த்து டே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்த்து டே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ்த்து டே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேர்த்து வைக்கணுங்க ஸோ செவன்த்து டே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த காசு எல்லாத்தையுமே வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம் மொத்தம் நம்ம கையில் வந்து எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் வந்து இருக்குங்க ஸோ முதல் வாரத்தோடு நம்மளோட சேமிப்பு தொகை வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூபா இருக்குது அதே மா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டாவது வாரமும் சேமிக்கணும் ரெண்டாவது வாரம் அதே மாதிரி வாரத்தின் முதல் நாள் வந்து நூறுரூபா ரெண்டாவது நாள் இரநூறுபா மூணாவது நாள் முந்நூறுபா நானா நாலாவது நாள் நானூறுபா அஞ்சாவது நாள் ஐநூறுரூபா ஸோ ஆறாவது நாள் அறநூறுரூபா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் வந்து சேமிச்சிட்டே வரணும் ஸோ ரெண்டாவது வாரம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் ஃபஸ்ட் வாரத்துலேருந்தே வந்து அந்த தொகையெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணும்பொழுது கரெக்டாக ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் வந்து உங்கள் கையில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுபா வந்து இருக்குங்க ஸோ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு சேர்த்த காசு இது ஸோ இதுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு பெரிய தொகை வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சேமிப்பு ஒரு வருஷத்தோடு நிறுத்தாமல் ஒரு அஞ்சு வருஷம் வரை நீங்கள் இதே மாதிரி சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கையில் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் ரூபாய் இருக்குங்க ஸோ இந்த காசு கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேர்த்து வைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு கரெக்டாக ரெண்டாயிரத்தி நூறுரூபா வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் இல்லையா அப்போ வந்து கரெக்டாக எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி நானூறுரூபா வந்து எடுத்து வைக்கோங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஆர் டுவெண்ட்டி வந்து நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி நானூறுரூபா வந்து தனியாக எடுத்து வைக்கணும் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து சிக்கனப்படுத்தி நம்ம வந்து எட்டாயிரத்தி நானூறுரூபா ஒதுக்கிட்டோம்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுபா கிடைக்குங்க ஸோ அது மட்டும் இல்லை இன்னும் நான் சேமிப்பை தொடரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாறாயிருபா வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஒரு வருஷம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரை நீங்கள் வந்து சேர்க்க சே ஒரு வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறையாவே வரும் ஸோ அதுவே நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கண்டினியூ பண்ணும்போது இந்த ஒரு பெரிய தொகை உங்கள் கையில் கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை